கடவுள், அற்புதங்களின் கடவுள், ஆச்சரியங்களின் கடவுள். அவருக்கு பயந்து அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்பவருக்கு எந்த ஒரு ஆபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் அந்த கடவுள். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் சர்ப்ரைசஸ், காட் ஆஃப் மிரக்கிள்ஸ். டு தோஸ் ஹூ லிவ் அ லைஃப் தட் இஸ் ப்ளீசிங் டு ஹிம், காட் கேன் சேஞ்ச் டிசாஸ்டர் இன்டு அ பிளஸ்ஸிங். இறைச்சிவர்களே, நீங்களா புதுமைகளை நம்புறீங்களா? மிரக்கிள்ஸ் புதுமைகள் நடக்குமா? நம்புறீங்களா புதுமைகள்? நான் நம்புறேன். நான் பிரசங்க வைக்கிறப்ப மக்கள் தூங்காமல் முடிச்சு கேட்டாவே அது ஒரு பெரிய புதுமை தான். நான் வகுப்புல கிளாஸ் எடுக்கிறப்ப மாணவர்கள் தூங்காமல் கேட்டால் அது ஒரு புதுமை. நான் சின்னதாக பிரசங்க வச்சா அது இன்னொரு புதுமை. இன்னைக்கு பிரசங்க 5 நிமிஷம் தான் இருக்கும், சரியா? ஆனால் அந்த 5 நிமிஷம் எப்போ ஆரம்பிச்சது பின்னாடி சொல்லுங்க. இறை பண்பாடுகளை நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய முதல் வாசகத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த வாசகம், அந்த யோசேப்பு சூசையை பற்றிய அந்த பகுதி. அவருடைய சகோதரர் எல்லாம் அவரை ஒழித்து கட்ட வேண்டும், அவரை தொலைத்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு எதிராக திட்டமிட்டுவதை நாம் அறிவோம். அந்த கதையை நாம் இந்த நிகழ்வு நமக்கு பரிச்சயமான கதை. ஆனால் யாரை அவர்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த சூசை தான் அவர்களுக்கு பின்னாளில் வாழ்வாக அமைகின்றார். ஆக அந்த சூசைக்கு நிகழவிருந்த அந்த ஒரு பெரிய ஆபத்தையுமே கடவுள் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். எப்படி மாறியது? அந்த சூசை இறைவனுக்கு உகந்த ஒரு மகனாக வாழ்ந்ததான் என்று நான் நினைக்கின்றேன். அந்த சூசையை அந்த எகிப்து வணிகர்கள் எடுத்து சென்றிருந்தார்கள். அங்கே அந்த எகிப்து மன்னனுக்கு முதலமைச்சராக அவன் தரம் உயர்த்தப்படுகின்றான். அப்படி இருந்த போதும் கூட தன்னுடைய பழைய வாழ்வை அவன் மறக்கவில்லை. தனக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்று சொல்லி தான் நினைத்தபடி அவன் வாழவில்லை, இறைவனுக்கு பயந்தவனாக வாழ்ந்தான். மேலும் அவனுடைய அந்த மன்னனுடைய மனைவி அவனை தவறான உறவுக்கு அழைத்த போது அது இறைவனுக்கு எதிரானது என்று சொல்லி மறுத்து விடுகின்றான். அந்த சூசை நினைத்திருக்கலாம், இந்த மனைவி அந்த அரசனுடைய மனைவி கேட்போமா நடந்திருந்தால் இன்னும் பல வசதிகளை நாம் பெற்றுக்கொண்டு சுகமாக வாழலாம் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அது கடவுளுக்கு எதிரானது என்று சொல்லி அதை மறுத்து விட்டான். அதே போல அவனுடைய சகோதரர்கள் எல்லோரும் மீண்டும் அவனை சந்திக்க வந்தபோது இதுதான் சரியான தருணம் என்று சொல்லி அவனை பழி வாங்கியிருந்திருக்கலாம். ஆனால் அதையும் செய்யவில்லை. இவ்வாறாக ஒவ்வொரு சூழலிலும் அவன் கடவுளுக்கு பயந்து கடவுளுக்கு உகந்த வாழ்வை வாழ்ந்ததால் அவனுக்கு ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டினார்கள் அவனுடைய சகோதரர்கள். அதையும் கூட கடவுள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி வைக்கின்றார். அவருக்கு மட்டுமல்ல, அவரே ஒரு ஆசீர்வாதமாக மாறி அந்த சகோதரருக்கும் தந்தைக்கும் வாழ்வை அளிக்கின்றார். இதுதான் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை நாம் வாழும்போது இறைவு நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய பரிசல்வாகும். கடவுளுக்கு பயந்து என்று சொல்லும்போது ஏதோ ஒரு அடிமைத்தனமான பயம் அல்லது குழந்தைத்தனமான பயம் அல்லது கடவுள் தண்டித்து விடுவாரோ என்ற அந்த ஒரு மோசமான ஒரு பயம் அல்ல. மாறாக எல்லையில்லாமல் என்னை அன்பு செய்யக்கூடிய அந்த கடவுளுடைய அன்பிற்கு நான் எங்கே ஊறு விளைவித்து விடுவேனோ, எங்கே பங்கு விளைவித்து விடுவேன் என்று சொல்லி அச்சத்தோடு வாழ்ந்து பார்த்தீர்களா? அந்த நேர்மறையான பயம், பாசிட்டிவ் ஃபியர், அந்த பயம்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஏன்? அந்த பயம்தான் நமக்கு ஞானத்தையும் கொடுக்கும். அதைத்தான் பழமொழி ஆகமத்தில் நாம் பார்க்கின்றோம், The fear of God is the beginning of wisdom என்று சொல்லி கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு நேர்மறையான பயம்தான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். நம்முடைய குடும்பங்களின் பிள்ளைகள் கூட நாம் பார்ப்போம், நம்முடைய பிள்ளைகளினுடைய சொன்ன பேச்சு கேட்கின்றபடி நடக்கின்றான், நான் சொல்லுகின்றபடி நடக்கின்ற நேரத்துக்காக நான் அடிப்பேன் என்பதற்காக பயந்து அவன் நடந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. மாறாக நாம் சொல்லக்கூடிய காரியத்தில் இருக்கக்கூடிய நன்மைத்தனத்தை உணர்ந்து இந்த பிள்ளையின் மீது நான் இவ்வளவு அன்பு செய்கின்றேன்னு அந்த அன்புக்கு மாறாக அவன் செயல்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய பேச்சை கேட்டு நடந்தான் என்று சொன்னால் அது பெற்றோருக்கு அதிக மகிழ்ச்சியை தரும். ஏனெனில் அடி வாங்குவதற்கும் அல்லது தண்டனைக்கும் பயந்துதான் ஒரு குழந்தை ஒழுக்கமாக வாழ்ந்தது என்று சொன்னால் சிறிது காலத்தில் அந்த அடியே பழகி போய்விடும். அல்லது சிறிது வளர்ந்து விட்டால் அந்த குழந்தையை நாம் அடிக்கக்கூட மாட்டோம், அப்போது அந்த குழந்தையின் ஒழுக்கம் என்னாவது? ஆக அந்த ஒழுக்கமான வாழ்வு என்பது தந்தை தாயினுடைய அந்த அடிக்கோ அல்லது தண்டனைக்கோ பயந்து வரக்கூடிய
ஒரு ஒழுக்கம் ஒரு சரியான ஒழுக்கமாக இருக்க முடியாத பாந்தங்களே. அதே போல நாம் கடவுளுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொல்லும் போது ஏதோ இந்த கடவுள் நம்மை தண்டித்து விடுவார் என்பதற்காக அல்ல, மாறாக என்னை இணையில்லாமல் அன்பு செய்யக்கூடிய இந்த கடவுளுடைய அன்பிற்கு நாம் பங்கம் விளைவித்து விடக்கூடாது, ஊர் விளைவித்துக் கூடாது என்று அந்த நேர்மறையான ஒரு சிந்தனை, அப்படிப்பட்ட ஒரு பயம்தான் நமக்கு ஞானத்தின் பிறப்பிடமாக இருக்கும். இன்றைய நவீன உலகத்தில் நிறைய அறிவு வளர்ந்து விட்டது, ஆனால் ஞானத்திற்கு மிகப்பெரிய பஞ்சம். அறிவிற்கும் ஞானத்திற்கும் என்ன வித்தியாசம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவு என்று சொல்வதற்கு முன்னாலேயே தகவல், இன்ஃபர்மேஷன், டேட்டா, இதற்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் என்று நாம் பார்க்க வேண்டும். இந்த தகவல் அல்லது இன்ஃபர்மேஷன் என்பது ஒரு உதாரணமாக நம்முடைய ரயில் நிலையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட ரயில் எப்போது புறப்படுகிறது என்று நாம் அறிய வேண்டும். அந்த தகவல், அந்த தகவல் எங்கே இருக்கிறது? இணையதளத்தில் இருக்கும், அல்லது அந்த ரயில்வே கைடு புத்தகத்தில் இருக்கும், அல்லது தொலைபேசியில் அழைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். நாம் அறிந்து கொள்கின்ற வரைக்கும் அது தகவல், இன்ஃபர்மேஷன். காலை 9 மணிக்கு புறப்படும் என்பது ஒரு இன்ஃபர்மேஷனாக அங்கே இருக்கிறது. அதை நான் எப்போது அறிந்து கொள்கின்றேனோ அது என்னுடைய அறிவாக மாறுகிறது. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட அறிவை வைத்து நான் என்ன செய்கிறேன்? அப்போதுதான் அது ஞானமாக மாறுகிறது. பெற்றுக்கொண்ட அறிவை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி நான் எதிர்பார்த்த அந்த காரியத்தை முடிக்க வேண்டுவதற்கு அதை பயன்படுத்தும் போது அது ஞானமாக மாறுகிறது. ரயிலை 9 மணிக்கு பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு தகுந்த முறையில் நான் புறப்பட்டு தயாராகி அந்த ரயிலை பிடிக்க வேண்டும். ஆக நான் பெற்றுக்கொண்ட அறிவை ஆக்கப்பூர்வமான காரியத்திற்கு பயன்படுத்துவதற்கு ஞானம் தேவை. உதாரணமாக இந்த அறிவியல் உலகம் நிறைய அறிவியல் சாதனங்களை அல்லது அறிவியல் ஆற்றலை கொடுத்திருக்கிறது, ஆனால் அது எதற்கு பயன்படுத்துகின்றோம் அதற்கு ஞானம் வேண்டும், அது அறிவியலை சொல்லாது. உதாரணமாக நியூக்ளியர் பவர், நியூக்ளியர் சக்தி, ஒவ்வொரு அணுவிலும் அந்த நியூக்ளியஸை பிளக்கும் போதும் அல்லது சேர்க்கும் போதும் அதில் வரக்கூடிய அபரிமிதமான சக்தியை வைத்து எத்தனையோ நல்ல காரியங்களை செய்யலாம். இந்த உலகத்தின் ஆற்றலுக்கான தேவைகள், எனர்ஜி நீட்ஸ், அதை ஃபுல்ஃபில் செய்யலாம். ஆனால் அதே நியூக்ளியர் பவரை வைத்து ஒரு நியூக்ளியர் பாம் செய்து ஒரு நகரத்தையே நாம் அழித்து விடலாம், ஒரு நாட்டையே அழித்து விடலாம். அதைத்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெரிய விஞ்ஞானி சொல்லியிருந்தார், 3வது உலக போர் என்று ஒன்று இருந்தால் அங்கே வெற்றியாளர்கள் இருக்க மாட்டார்கள், தோல்வியாளர்களும் இருக்க மாட்டார்கள். ஏனெனில் எல்லாருக்கையிலும் நியூக்ளியர் பாம்பு இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே போட்டு எல்லாருமே அழிந்து விடுவார்கள். அந்த நியூக்ளியர் சக்தியினால் எல்லா உயிரினங்கள், புல், பூண்டு, மிருகம், ஆடு, மாடு, செடி, கொடி, மண், எல்லாமே அழிந்து விடுவார்கள். வெறும் கட்டடங்கள் தான் அழித்து நிற்கும். அந்த கட்டடங்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனமாக சிரிக்கும். இந்த மனிதர்கள் அருமையான கட்டடங்களை கட்டினார்கள், ஆனால் அதில் எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த கட்டடங்கள் நம்மை பார்த்து சிரிக்கும் என்று சொல்வார். ஆக அறிவியல் நியூக்ளியர் பவர் சக்தியை கொடுக்கும், ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஞானம். அன்பான இந்த வளர்ந்துவிட்ட உலகத்தில் நிறைய அறிவு இருக்கிறது, தேவைக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் இருக்கிறது, ஆனால் இதையெல்லாம் ஞானமாக மாறிவிட்டதா? ஒரு பெரிய கேள்வி கூறி கூகுளில் போய் பாருங்க, அந்த சர்ச் இன்ஜினில் எதை போடுங்க நிறைய வரும். கூகுளில் போய் டாங்கி டைப் பண்ணுங்க, அமெரிக்காவில் டாங்கி, இந்தியாவில் டாங்கி, கிராப்பட்டியில் டாங்கி, கழுதை, அதை பற்றி ஒரு 100 ஆர்டிகள் வரும். அந்த டாங்கி எடுத்து ஏன் பேர் ஸ்டீஃபன் ஜெயந்த் போடுங்க, நான் எழுதின புத்தகம், நான் கொடுத்த ஒரு சில டாக்ஸ் மறைவுடைகள்லாம் வரும் அந்த இன்டர்நெட்டில். நான் டாங்கி ஏன் பேர் ஒன்றா சொல்லுறேன், ஒன்றுங்கிறதுக்காக கிடையாது, எதை சொன்னாலும் அங்கே வருங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆக அவ்வளோ ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆனால் இதெல்லாம் அறிவாக மாறியதா, இந்த அறிவெல்லாம் ஞானமாக மாறியதா, பெரிய கேள்விக்குறி. அதைத்தான் டிஎஸ் எலியட் என்ற ஆங்கில கவிஞர் சொல்லியிருந்தார், வேர் இஸ் த நாலேஜ் தட் யூ லாஸ்ட் இன் இன்ஃபர்மேஷன் அண்ட் வேர் இஸ் த விஸ்டம் தட் யூ லாஸ்ட் இன் நாலேஜ் அண்ட் வேர் இஸ் த லைஃப் தட் யூ லாஸ்ட் இன் லிவிங் என்று சொல்லியிருந்தார். நாம் தகவல்களில் இழந்த அறிவு எங்கே, அறிவில் இழந்த ஞானம் எங்கே, வாழ வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாழ்வே இழந்து விடுந்தோமே, அந்த வாழ்வு எங்கே என்று அருமையாக கேட்கின்றார் 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போதே அவர் அப்படி கேட்டார் என்று சொன்னால் இன்று அந்த கேள்விகள் இன்னும் அதிகமாக அர்த்தத்தை பெறுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த ஒரு ஞானம் எப்படி வரும்? கடவுளுக்கு பயந்த, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும் போதுதான். இறைவன் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர். நம்முடைய வாழ்வை பின்னோக்கி பார்க்கும்போது தான் அந்த வாழ்வில் அர்த்தம் பெறுகிறது. ஒருவேளை அந்த நிகழ்வு நடக்கும்போது ஏன், எதற்கு, எப்படி என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வி எழும், ஆனால் சிறிது காலம் கழித்து தான் நாம் உணர்வோம் இறைவனுடைய சித்தம் தான் நன்மையாக அமைந்திருக்கிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கை அனுபவம் கூட அதுதான். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் நிறைய ஜெபிப்போம், அது நடக்காது, ஆனால் சிறிது காலம் கழித்து நம்ம நினைப்போம் நல்லவேளை நம்ம நினைச்சது நடக்கல, நினைச்சது கிடைக்கல, நடக்கல, நல்லதாக போச்சு, கடவுளுக்கு தெரியும் என்று சொல்லி நம் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும்போது அதனுடைய அர்த்தம் புரியும்.
வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை பார்த்து அதற்கு அர்த்தம் புரியவில்லை, அதன் ஏன் கடவுள் இப்படி கைவிட்டார் என்றெல்லாம் நாம் குழம்பும் போது சிறிது பொறுத்திருக்க வேண்டும். உதாரணமாக கோலம் போடும்போது அந்த புள்ளி தான் வைப்பாங்க இல்லையா, தொடக்கத்தில் அந்த புள்ளியை பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது, ஆனால் சிறிது நேரம் பொறுத்திருந்தால் அந்த புள்ளிகள் இணைக்கப்படும் போது அதிலிருந்து நல்ல ஒரு உருவம், ஒரு கோலம் அதிலிருந்து உருவாகும். அதே போல கொலாஜ் பிக்சர்கள், அந்த சின்ன சின்ன கலர் சிப்பிகள் அல்லது கோலி குண்டு இந்த கூழாங்கற்கள் இவற்றையெல்லாம் நல்ல ஒரு உருவம் செய்வார்கள். அந்த சுவற்றில் அந்த சிற்பிகள், அந்த கலர் கலரான கண்ணாடி துண்டுகள் அல்லது அந்த கூழாங்கற்கள் பதித்திருக்கும் போது அவற்றை நாம் அருகில் சென்று பார்க்கும்போது அந்த உருவம் தெரியாது, வெறும் சின்ன சின்ன கல் அந்த கூழாங்கல் தான் தெரியும். ஆனால் அதே சிறு தூரம் தள்ளி நின்று பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய இயேசுவின் திருவிதிய உருவமோ அல்லது டிவைன் மர்சி இரக்கத்தின் ஆண்டு உருவமோ அதிலிருந்து வெளிப்படும். ஆக வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சிறு நாம் தள்ளி பார்க்கும்போது தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழும் போது கேள்விக்குரியவை ஆச்சரியக்குரியவளாக மாற்ற வல்லவர் நம்முடைய கடவுள். அன்று சூசைக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனுடைய செயலை பார்த்து கேள்விக்குறியாக இருந்திருப்பார், ஆனால் அதே கேள்விக்குறிதான் பின்னராக ஆச்சரியக்குறியாகவும் நன்றியாகவும் அது மாறியது. ஏனெனில் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழும்போது அந்த எந்த ஒரு நிகழ்வையும் நாம் அர்த்தமே இல்லை, வாழ்வே இல்லை, பொருளே இல்லை என்று நினைக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட கடவுள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைத்தால் வாழ்ந்தவர்களே. இறுதியாக 5 நிமிஷம், 5 நிமிஷம் இல்லை, அந்த 5 நிமிஷம் பாருங்கள் மணியை பார்க்கலாம். அமெரிக்காவில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு இது. அந்த பாஸ்டர், அந்த ப்ரொடெஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வர லேட் ஆகிடும் சொல்லி தன்னுடைய மனைவிக்கு அவர் தொலைபேசி அழைக்கிறார். அந்த ப்ரொடெஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் கல்யாணம் பண்ணவங்க கூப்பிட்றாரு, நம்பர் எல்லாம் நம்பரை அடிக்கிறாரு, ரிங் போகுது, அந்த அம்மா எடுக்கல. திருப்பி ரீடைல் பண்ணுறாரு 4 தடவை பண்ணுறாரு, அந்த அம்மா எடுக்கல. எங்கே போச்சு இந்த நேரத்தில் அந்த அம்மா சொல்லிட்டு அதை நினச்சிட்டு போயிட்டாரு. அப்புறம் அலுவலாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு 11 மணிக்கு வீட்டுக்கு போனப்போ அந்த அம்மா கேட்குறாங்க, ஏன் லேட்டாக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு. நான் தான் ஃபோன் பண்ணேன், எடுக்கலையே, ஃபோன் வரவே இல்லையே, எத்தனை மணிக்கு? 5:30 மணிக்கு நான் பண்ணினேன், எத்தனை நேரம் ரீடைல் பண்ண வரவே இல்லையே, சரி ரைட் அப்படின்னு ஏதோ வாக்குவாதம் முடிச்சு அமைதியாகி படம் போயிட்டாங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை இந்த பாஸ்டருக்கு ஒரு தொலைபேசி வருது. இவர் கேட்குற யாரோ யார் பேசுனீங்க? அந்த நம்பர்ல சொல்றாங்க, உங்கள்கிட்ட மிஸ்கால் பார்த்தோம், அதான் கூப்பிட்றேன். நான் மிஸ்கால் கொடுக்கலையே, போன சனிக்கிழமை 5 மணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னு. அப்புறம் தான் இது யோசிக்கிற தன்னுடைய மனைவி கிடைச்சேன், அந்த நம்பர் தான் தவறுதலாக இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர், ஓ வெரி சாரி, நான் உங்களை தொந்தர பண்ணுன்னு நினைக்கல, தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி உடனே அவர் சொல்லாரு, நீங்கள் சாரி சொல்லுங்கன்னா உங்களுடைய ஃபோன் கால் என்னுடைய உயிரை காப்பாற்று, உங்கள் என்னுடைய ஃபோன் கால் உங்கள் உயிரை காப்பாற்றுனீங்க, யாருன்னே தெரியாது, உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது, எப்படி ஃபோன் கால் உங்களுடைய உயிரை காப்பாற்றுச்சுன்றப்ப அவர் விளக்கம் சொல்கிறார். போன சனிக்கிழமை கரெக்டாக அந்த நேரத்தில் வாழ்க்கையை வெறுத்து போய் முடிச்சதான் நினச்சி கையில் விஷப்பாட்டை வச்சு நான் நிற்கிறேன். அதுக்கு முன்னாடி கடவுளை கேட்டேன், கடவுளே நான் சாகக்கூடாது, உயிர் வாழணும், ஏதாச்சும் ஒரு அறிவுரை காட்டுங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு டைம் தரேன், அது இல்லைன்னா நான் இறந்துடுவேன், இதை குடிச்சிட்டு அப்படின்னு நினைக்கிறப்பதான் உங்களுடைய ஃபோன் கால் வந்துச்சு. அதில் காலர் ஐடி பார்க்குறாரு, காட் காலிங், கடவுள் அழைக்கிறார் அப்படின்னு வருது. இவருக்கு ஒரே பயம், கடவுள்கிட்ட ஒரு அறிவுரை கேட்குறேன், கடவுள் அழைக்கிறான்னு சொல்லி ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்கக்கூட இல்லை, கையெல்லாம் நடுங்கிட்டு அப்படி விட்டார். திருப்பி 4 தடவை அந்த ஃபோனை அடித்து அமைதியாகிடுச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அந்த ஃபோன் யாருக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அவரை திருப்பி கூப்பிட்றதுக்கான தைரியம் அவருக்கு இல்லை. இது நடந்த சனிக்கிழமை, வியாழக்கிழமை திருப்பி அந்த நம்பர் கழிச்சு அறிகிறார் யார், உன்னை பாஸ்டர் செஞ்சுட்டே சொல்கிறாரு, ஆமாம் எங்களுடைய திருச்சபை, எங்களுடைய சபையுடைய பேர் கடவுள் அழைக்கிறார், காட் காலிங் சர்ச்னு பேர் வச்சுருக்கோம், அதனால தான் அந்த ஐடி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அன்பார்ந்தவர்களே, இதில் எவ்வளோ காரியங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கு. அந்த பாஸ்டர் அந்த ஃபோன் கால் எப்படி கரெக்டாக அந்த சனிக்கிழமை கரெக்டாக அந்த 5 மணிக்கு பண்ணுறாரு, ஒரு 1/2 நேரம் முன்னாடி 1/2 நேரம் பின்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம், அல்லது தன்னுடைய மனைவிக்கு எத்தனையோ தடவை பண்ணியிருப்பார் இல்லையா, அன்னைக்கு எப்படி தப்பு பண்ணுறாரு, ஒன்று மனைவி மாற்றிருக்கணும் இல்லைன்னா ஃபோன் நம்பர் மாற்றிருக்கணும், ரெண்டு இல்லாத பட்சத்தில் எப்படி அந்த நம்பர் கரெக்டாக தப்பு அடிக்கிறாரு. அதிலே பாருங்கள், அந்த காட் காலிங் சர்ச் ஒரு அந்த சர்ச்சுடைய பேர் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா கெட்வெல் குட்வில் தான் நிறைய பேரில் சர்ச்செலாம் வந்தது, எந்த கொசு சபை மாதிரி, அது மாதிரி வேறு ஏதாச்சும் வந்திருந்தால் கூட அது அவருடைய மனதை தொட்டிருக்கிறாரு, கடவுள் அழைக்கிறார் அப்படின்னு சொன்னதான் ரொம்ப பயந்துட்டார் இல்லையா. அந்த காட் காலிங் சர்ச் எல்லாத்துக்கும் மேலாக அந்த பாஸ்டர் 10 நம்பர் அடிக்கிறப்ப ஏதாவது ஒரு எண், எங்காவது ஒரு எண் மாறினாலும் கூட அந்த ஃபோன் கால் வேற எங்கேயாச்சும் போயிடும். கடைசியில் 3, 4, 5க்கு பதிலாக 3, 4, 4 போட்டாவோ 3, 4, 6 போட்டிருந்தாவோ அந்த ஃபோன் கால் வேற எங்கேயோ போயிருக்கும், இவர் சக்சஸ்ஃபுல்லாக மறந்து விட்டு சேர்த்துருப்பார்.
அந்த 10 டிஜிட்ஸ்ல எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கு மேத்தமெட்டிக்கலா பாக்குறப்ப 10 டு தி பவர் 10 10 அடுக்கு 10 எண்கள் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. 10 டு தி பவர் 10 என்பது 10 பில்லியன், ஒரு பில்லியன் 100 கோடி, 10 பில்லியன் 1000 கோடி நம்பர்கள் வந்திருக்கலாம், 1000 கோடி எண்கள் அவர் அடித்திருக்கலாம். ஆனால் இந்த 1000 கோடி எண்களில் உள்ள இவ்வளவு பாசிபிலிட்டி, அவ்வளவு சாத்தியக்கூடிய எண்களில் இருந்து சரியாக எந்த நம்பரை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அது எப்படி? அதுதான் கொடுமை. ஆக அந்த பாஸ்டருக்கு ஒரு உயிரை காப்பாற்ற போகிறோம் என்பது அவருக்கு தெரியாது, தான் தவறு செய்கிறோம் என்பதும் அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த பாஸ்டர் செய்த தவறுகளும் கூட ஒரு மனிதனுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வல்லவர் நம்முடைய இறைவன். எனவேதான் நம்முடைய கடவுள் அற்புதங்களின் கடவுள், ஆச்சரியங்களின் கடவுள். யாரெல்லாம் அவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்தார்களோ எந்த ஒரு ஆபத்தையும் ஆசீர்வாதமாக மாற்ற வல்லவர் நம்முடைய கடவுள். சிந்தித்து பார்க்கலாம்.